இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் காலம் எடுக்காமல் நடக்காது. மாற்றங்கள் மாற்றங்கள் எதுவுமே என்ன செய்யாது, காலம் எடுக்காமல் நடக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மாற்றமாக இருந்தாலும் நாளை மாற வேண்டும் அப்படின்னு நினைச்சு யாராவது மாற நினைச்சோம்னா, நம்ம வந்து ஒரு ஒழுக்கமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முறையற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முழு குடும்பமும் நாளையிலிருந்து ஒழுக்கமாக இருக்கணும் என்று ஒரு தந்தை கூப்பிட்டு இன்ஷால்லா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், சட்டம் போட்டான்னு நடக்காது. மாற்றம்லாம் ஒரு நாள் என்ன செய்யாது, நடக்கவே செய்யாது. சந்தோஷமாக வேணுமெண்டா இருக்கும், சந்தோஷமாக வேணுமெண்டா இருக்கும், மனதுக்கு நம்ம மாறிவிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக நிற்கும். நீங்கள் பாருங்கள், சிலர் திருந்தி பள்ளிக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு மாதம் ஒன்றரை மாதம் இந்த டெய்லி பள்ளிக்கு போகிறானே, அவன் வந்து பிந்தி பிந்தியாக போயிடுவான் பள்ளிக்கு, அவன் கூட ஆச்சரியப்படுற அளவுக்கு முன்சப்பில் போய் நின்றுவாங்க மாறி. ஆனால் அது ஒரு மாதம்தான், அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு பள்ளியை விட்டு அந்த ஏரியாவில் என்ன செய்ய மாட்டான், இருக்கிற அளவுக்கு மாறுறா. அது என்ன, அது நீங்கள் நினைக்க வேண்டாம் மாற்றம் என்பது அந்த கேஸாக வருகின்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை, ஆர்வத்தில் வரும் சில விஷயங்கள். ஆனால் அது ஒரு மாதத்தோடு ஒன்றரை மாதத்தோடு என்ன செஞ்சிடும், போய்விடும். ஒரு மாதம் ஒன்றரை மாதங்களோடு போய்விடும். மாற்றம் அப்படி இல்லை, நீங்கள் அவதானிக்கலாம், பல வருடங்களாக அந்த மாற்றத்தை என்ன செய்யலாம், அவதானிக்கலாம். மாற்றமெல்லாம் ஓர் இரண்டு நாட்களில் வரும்னு நினைக்க வேண்டாம். சிறை கைதிகள் எடுத்து பாருங்க, போகிற நேரத்தில் சிறைக்கு போகிற நேரத்தில் அவனுடைய ஒரு நிமிடமும் என்ன செய்யும், இது என்ன வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். ஆனால் அங்கே கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நான் இங்கே ஒரு 25 வருஷமாக இருக்கிறேன், எத்தனை 25 வருஷமாக இருக்கிறேன், அது வந்து அநியாயமாக இருப்பவர்கள் நான் இங்கே சொல்லவில்லை, இந்த குற்றம் செஞ்சுட்டு உள்ளுக்கு போகிறான்ல, அந்த மாதிரி மோசமான அதாவது தூள் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு உள்ளுக்கு போகிறானே, அவனால் பெருமையாக பேசிக்கிறான், நான் 25 வருஷமாக இருக்கிறேன், இன்னொரு 5 வருஷத்தில் எல்லாம் முடிஞ்சிருவோம், 5 வருஷத்தில் முடிய மாட்டேன் எப்படி சொல்கிறான், இன்னொரு 5 வருஷத்தில் எல்லாம் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அவனுக்கே அந்த 5 வருஷம் சின்னதாகிச்சு, எதனால இந்த 25 வருஷம் மாற்றம் என்ற சிந்தனை அவனுக்கு கொடுத்தான். ஆனால் அவனுக்கு ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்தது, மிக பாரமாக இருந்தது. முதன் முதலாக ஸ்கூலில் கொண்டு போய் சேர்ப்பார்களே பிள்ளைகளை, அவன் முதல் நாள் எப்படி அழுவான், அவன்கிட்ட அள்ளுகை வந்து அவன் இனி இவன் படிக்க மாட்டான், வாப்பா சொல்லிடு இவன் படிப்பானா, இவன் போவா மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஒரு நாள் வச்சு முடிவெடுப்பார். ரெண்டாம் நாள் கொண்டு போய் விடுவார், மூணாம் நாள் கொண்டு போய் விடுவார், 4, 5, 6வது நாள் வந்து இவர் போய் தேடி கண்டிப்பார், அவன் வரும் வரைக்கும் அவன் வரமாட்டான். மாற்றம் உலகத்தில் வந்து எந்த நீங்கள் நல்லது கெட்டது எந்த மாற்றமாக இருந்தாலும் காலம் எடுக்கும். காலம் எடுக்காமல் மட்டும் இந்த சமுதாயம் மாறணும், நாம் மாறணும், உலகம் மாறணும் நினச்சின்னு வைங்களேன், நடக்கவே செய்யாது. அப்போ மாற்றத்துக்கு காலம் வேண்டும், முயற்சி வேண்டும். இந்த நம்ம நாங்களாம் விரும்புகிற மாற்றம் என்ன தெரியுமா, காலம் முயற்சி, அது எதுவுமே இருக்கப்படாது. சுபகுடைய அதான் கேட்டவுடன் அப்படியே நம்ம பறந்து போய் முன்சப்பில் நிற்கிற மாதிரியான ஒரு முயற்சி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அல்ஹம்துல்லா இன்றைக்கு சுபோதோடு என்ன ஒரு இதாக இருந்தது அப்படின்றது, அல்லது நம்ம முழிச்சிருக்கணும், அல்லது முழிச்சிருக்கணும். சில இடங்களில் வந்து தர்பியா நிகழ்ச்சி நடத்துவாங்க, முழு இரவு தர்பியா நிகழ்ச்சி, அது என்னத்துக்காகனா அமல்களை ஊக்குவிப்பதற்காக அப்படின்னு சொல்லி, அன்றைக்கு 3 மணிக்கு எழுப்ப விட்டு வித்ர் தொழுவிப்பாங்க, வித்ர் தொழுகை நடக்கும், அதுக்காறுகள் நடக்கும், குர்ஆன் ஓதுவார்கள், சுப ஜமாத்தோடு தொழுவார்கள். இது பயிற்சியா, இது பயிற்சி இல்லை, பள்ளியிலிருந்து தொழத்தான் செய்வான், அவன் பள்ளியில் இருக்கிறான், எதுக்காகவாக தொழுவான், வெட்கத்துக்காக தொழத்தான் செய்வான். இதே தர்பியாவில் உள்ளவன் அடுத்த வீட்டில் பக்கத்தில் இருப்பான், ஆனால் என்ன நடக்கும், பள்ளிக்கு வரமாட்டான். எனவே தர்பியா பயிற்சி என்பதெல்லாம் இந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் என்ன செய்யாது, எதுவும் சரி வராது. முதல் அம்சம் முயற்சி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இரண்டாவது அம்சம் மாற்றத்திற்கு காலம் எடுக்கும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு இல்லாமல் இந்த உலகத்தில் அல்லாஹ் எதனையும் வைக்கவில்லை, கெட்ட மாற்றமாக இருந்தாலும் நல்ல மாற்றமாக இருந்தாலும், கெட்டதற்கான முயற்சியாக இருந்தாலும் நல்லதற்கான முயற்சியாக இருந்தாலும், இந்த ரெண்டும் இல்லாமல் எதுவும் நடக்கும்னு யாராவது நினைச்சேன்னு சொன்னால் எந்த பயான் கேட்டாலும் பிரயோசனம் இல்லை, எந்த நூல்களை படித்தாலும் பிரயோசனம் இல்லை, எந்த வழிகாட்டுகளை படித்தாலும் பிரயோசனம் இல்லை, இந்த இரண்டு நம்மகிட்ட வரவில்லை என்று சொன்னான். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு ஒரு ரஹமத்து வைத்திருக்கிறான். அது என்ன தெரியுமா, இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி, இப்போ உலகியல் ரீதியாக முயற்சி எடுத்தோம்னா நாங்களே எங்களை தூண்டுபட்டு முயற்சி எடுப்போம், ஆனால் மார்க்க ரீதியான முயற்சி நம்ம முழுமையாக எடுத்தாலும் இன்னொருவர் இருப்பார், யாரு, ஷைத்தான், அவன் விட மாட்டான், அவன் ஏதாவது வேறு விஷயங்களை செய்து கொண்டே இருப்பான். என்பதனால அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களிடமிருந்து அரைவாசி முயற்சியை தான் எதிர்பார்க்கிறான், மற்ற 50% அவனது கருணை இருக்கும், மற்ற 50% அவனது கருணை இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல அதை வாக்களிக்கிறான், அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, எங்களது பாதைகளில் யார் போராடுகிறார்களோ முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை எல்லாம் நாம் திறந்து விடுவோம், எமது பாதைகளை எல்லாம் நாம் திறந்து விடுவோம். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாவின் மீது பொறுப்பு சாட்டுகிறாரோ அவருக்கு வேறு யாரும் தேவை கிடையாது, அவன் போதுமானவன். இப்படி அந்த அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் சொல்லி, வமை யதக்கில்லாஹ யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா,
யார் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ அவரது காரியங்களில் அல்லாஹ் இலகுவை ஆக்குவான், லேசாக்கிடுவான், அல்லாஹு தாலா லேசாக்கி விடுவான். அப்ப நம்ம வந்து சைத்தானோடு போராட வேண்டியவர் அந்த 50% முயற்சியை கொடுத்தோம் என்றால் மற்ற 50 இறைவன் என்ன செய்வான், நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடுவான். அப்படி என்றால் எங்களோட தோல்விக்கான பெருவாரியான காரணம் நாங்கள் தான். 50% முயற்சி கூட நம்மளுக்கு என்னது இல்லை என்பது அர்த்தம், 50% முயற்சி கூட இல்லை என்பது அர்த்தம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான பகுதி. பாவங்கள் சம்பந்தமாக அதை விடுவதற்காக போராடக்கூடிய இளைஞர்கள் சகோதரர்கள் யாராக இருந்தாலும், அதே போன்று நன்மைகள் செய்ய வேண்டும், கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக போராடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த 2 பகுதியை மறந்துவிடவும் கூடாது.